வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இன்றைய பேசுபடு பொருள் அல்லது தலைப்பு செய்தி எதுவென்றால், அனுரா அவர்களை மையப்படுத்திய செய்திகள் தான் இன்றைய தலைப்பு செய்திகளாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மக்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு விடயமாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி வருகின்ற அதே வேளையில், ஒரு இன பேதமற்ற ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்காக நான் முயன்று கொண்டு இருக்கிறேன் என்கின்ற ஒரு கோட்பாட்டின் கீழ் அவர் பயணிக்கிறார் என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகின்றன. அனுரா அவர்களுடைய வெற்றி ஒரு எதிர்பார்க்கப்பட்ட வெற்றி என்பது அனைவராலும் உறுதி செய்யப்பட்டதுதான். சஜித் பிரேமதாசா வெல்வாரா, அனுரா வெல்வாரா, இதுதான் அப்பொழுதைய களமாக இருந்தது. ஆனால் எல்லோரிடமும் ஒரு கேள்வி இருந்தது. கடந்த தேர்தலில் 3% வாக்குகளை மட்டுமே பெற்ற அனுரா அவர்களுடைய அந்த கட்சி இன்முறை ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு களத்தை எப்படி எட்டும் என்கின்ற கேள்வி எழும்பியது. ஆனால் இளைஞர்கள் கையில் எடுத்திருந்த ஒரு தேடல், ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று இளைஞர்கள் கையில் எடுத்திருந்த ஒரு தேடல் அனுரா அவர்களுக்கு ஒரு வெற்றி களத்தை அது உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது. ஜனாதிபதியாக பதவி ஏற்ற பின்பு அனுரா அவர்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் இன்று பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் தலைப்பு செய்திகளாக மாறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அனுரா அவர்களின் ஒவ்வொரு நகர்வுகளும் எதை நோக்கி செல்கின்றது? அவர் இலங்கையில் ஒரு மாற்றத்தை கட்டுவிப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறாரா? இலங்கையை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சிகளை அவர் எடுப்பதற்கான ஒரு களத்தில் தீவிரம் காட்ட தொடங்கி இருக்கிறாரா? இதுதான் இன்றைய பிரதான கேள்வி. இந்த கேள்விக்கான விடைகளை நாம் இந்த காணொலியில் மிக தெளிவாகவே பார்க்கலாம். காணொலிக்கு நீங்கள் செல்வதற்கு முன்பாக எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இன்னொரு வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். அங்கு நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்தடையும். அதிலே நாங்கள் ஈழம் ஈழம் சார்ந்த பல விடயங்களை குறித்து பேசுவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதற்கான ஒரு முயற்சிகளை நாங்கள் அக்டோபர் 1 ஆரம்பிப்பதற்கு களம் அமைத்திருக்கிறோம். இப்பொழுது அதில் 50 காணொலிகளை நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அனுரா அவர்கள் பதவியேற்றவுடன் முதன் முதலாக அவர் எடுத்த அதிரடி நடவடிக்கை, அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருந்த மகிழுந்தை காலிமுக திடலில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டார். இது உடனடியாக பரபரப்பு செய்தியாக மாறியது. ஆனால் ஒரு குறி அனைவருமே அவருடைய அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு காலிமுக திடலில் தங்களுடைய அந்த வாகனங்களை அவர்கள் நிறுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்தார்கள். இது மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. காரணம், ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய மந்திரிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த தங்களுக்கான பல சலுகைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு பயணிக்கிறார்கள். அந்த சலுகையின் அடிப்படையில் அவர்கள் சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பது மக்களால் உணரக்கூடிய ஒரு விடயம். எனவே இந்த அனுரா அவர்களுடைய இந்த நடவடிக்கை ஒரு பெரிய மாற்றத்தை கட்டியமைப்பதற்கு அவர் போட்டிருக்கிற முதல் கோடு இது என்று எல்லோருமே குறிப்பிடுகின்றார்கள். இது பரபரப்பு ஒரு களமாக மாறியிருக்கிறது. அதுபோல தமிழர் பகுதியிலே, அதுவும் கிழக்கு பகுதியிலே, ஒரு தமிழரை ஆளுநராக கொண்டு வந்து நியமித்த விடயமும் இப்பொழுது மிக உன்னிப்பாகவே பேசப்படுகின்றன. இது ஒருபுறம் இருக்க, தமிழர் பகுதியில் அனுரா அவர்கள் வெற்றி பெற்றதற்காக பால்சோர் கொடுத்து அதை மகிழ்வுடன் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு அரங்கேறியிருந்தது. அந்த நிகழ்வுக்கு பெருவாரியான மக்கள் ஆதரவு கொடுத்திருந்தார்களா என்கின்ற விடயத்தை விட, அனுராவுடைய வெற்றியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று தமிழர்கள் அறிவிக்கிறார்கள் என்பதாகத்தான் அந்த நிகழ்வை பார்க்க முடிந்தது. அங்கு வந்தவர்களுக்கெல்லாம் பால்சோர் கொடுத்து அனுரா அவர்களுடைய வெற்றியை கொண்டாடியிருந்தார்கள். எனவே தமிழர்களிடம் அனுராவை மையப்படுத்திய ஒரு பயம் போய் இப்பொழுது அனுரா தங்களுக்கு சாதகமான ஒரு களத்தை கொண்டு வந்து நிறுத்துவார் என்கின்ற செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அனுராவை பொறுத்த மட்டில் அனுராவுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்ட கருத்து இங்கு பிரதானமான ஒரு இடத்தை பிடிக்கிறது. அனுராவை பொறுத்த மட்டில் ஊழலற்ற ஆட்சியை அமைப்பேன் என்பது ஒருபுறம் சொல்லப்பட்டால் கூட, அனுரா எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு இந்த இலங்கையை உயர்வான ஒரு இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அதற்காக இனவாதமற்ற ஒரு ஒற்றை குடியாட்சியின் கீழ் பயணிக்கக்கூடிய ஒரு ஆட்சி நெறிமுறையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர் தெளிவாக இருந்து கொண்டு இருக்கிறார் என்கின்ற செய்தியை அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டிருக்கிறார்.
இது எந்த அளவிற்கு அனுராக் கடைபிடிக்க போகிறார், எந்த அளவிற்கு நிறைவேற்றுவதற்கான களங்களை அவர் எடுத்து வைத்துக் கொண்டு இருக்கிறார் என்கின்ற விடயங்களை எல்லாம் நாம் இப்பொழுது வரக்கூடிய காலங்களில் தான் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. இப்பொழுது அனுரா அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மந்திரி சபையில் குறைவான மந்திரிகள் தான் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் பல மந்திரிகள் நியமிக்கப்படுவதற்கான ஒரு களங்கள் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த பட்டியலில் தமிழ் கட்சிகளை சார்ந்த ஒரு சிலருக்கு மந்திரி பதவி கொடுப்பதற்கான ஒரு நிகழ்வும் எடுத்து வைக்கப்படும் என்கின்ற செய்தியும் வருகின்றன. இது எந்த அளவிற்கு உண்மை என்கின்ற விடயம் நமக்கு தெரியவில்லை. ஆனால் தற்பொழுது அனுரா என்கின்ற அந்த பெயரை மையப்படுத்தி பல அதிர்வுகள் இப்பொழுது இலங்கை அரசியல் களத்திலே எழும்ப தொடங்கி இருக்கிறது. அதன் வெளிப்பாடைத்தான் கோத்தபய ராஜபக்சே இப்பொழுது வெளியே இருந்து புலம்ப ஆரம்பித்திருக்கின்றார். அவர் இப்பொழுது எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளும் தான் எதற்காக வெளிநாடுக்கு சென்றேன் அன்று அவர் புலம்புகின்ற அந்த விடயங்களையும் பார்க்கின்ற பொழுது அனுரா அவர்களுடைய வளர்ச்சியை இவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை என்பதை நாம் உணர வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது. அதுபோல தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கேவை மையப்படுத்திய செய்திகள் அவர் அரசியல் களத்திலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு களத்தை எடுக்கிறார் என்கின்ற செய்திதான் பரவலாக பேசப்படுகிறது. எனவே ரணில் விக்ரமசிங்கேயை பொறுத்த மட்டில் இது அவர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கடைசி தேர்தல் என்றுதான் நம்மால் குறிப்பிட முடிகின்றது. கிரிக்கெட் போட்டிகளிலே கலந்து கொள்கின்ற வீரர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு அவர்கள் ஓய்வு பெறுவார்கள். அப்படி ஓய்வு பெறுகின்ற நேரத்திலே மைதானத்திலே கூடியிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கரவொலிகளை எழுப்பி அந்த வீரருக்கு அவர்கள் ஒரு நன்றி பாராட்டுதலை அறிவிப்பார்கள். ஆனால் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு மக்கள் அதுபோன்று ஒரு கரவொலியை எழுப்பி அவருக்கு ஒரு நன்றி பாராட்டுதலை தெரிவித்தார்களா என்றால் இந்த தேர்தலில் மக்கள் அதுபோன்ற ஒரு நிகழ்வை செய்யவில்லை என்பதுதான் இங்கு நாம் பதிவிட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதுதான் ரணிலுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்திருக்க வேண்டும். இனிமேல் நமக்கு அரசியலே தேவையில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுப்பதற்கு அது களம் அமைத்திருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். பலர் சொல்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த சிங்கள தலைவர்களில் மிக மிக தெளிவான ஒரு ஆற்றல் மிகு சக்தியாக இருக்கக்கூடியவர் ரணில் விக்ரமசிங்கே தான். எனவேதான் பொருளாதார விடயம் வீழ்ச்சி அடைந்த பொழுது கோத்தபய ராஜபக்சேயாக இருந்தாலும் சரி, மற்ற எதிர்கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ரணில் இருக்கட்டும் ஆட்சி பீடத்தில், அவர் ஜனாதிபதியாக இருக்கட்டும் என்பதற்கு இசைவு கொடுத்து ரணிலை ஜனாதிபதியாக மாற்றினார்கள் என்றால் ரணிலுடைய திறமை பாராட்டப்பட்டது என்பதுதான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது. தற்பொழுது ரணிலை இந்த அரசியல் களத்திலிருந்து அவர் ஒதுங்குகிறார் என்கின்ற செய்தி வருகின்றது. அதுபோல ராஜபக்ச வயாரக்கள் ஒட்டுமொத்தமாக இல்லை என்பது ஆகிவிட்டது. இது அனுராவுக்கு ஒரு முதன்மையான களமாக இருக்கிறது என்றுதான் நம்மால் உணர முடிகின்றது. இந்த சூழலில் வருகின்ற நவம்பர் மாதத்தில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த பாராளுமன்ற தேர்தலில் சதீஷ் பிரேமதாசா விஸ்வரூபம் எடுப்பதற்கான ஒரு களம் அமையுமா, அவருக்கு பிரதமராவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை மக்கள் மனங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தேடலை மையப்படுத்தி தான் அது முடிவு செய்யப்படும். இப்பொழுது உள்ள சூழலில் அனுரா காட்டில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மழை எவ்வளவு நாள் பெய்யும், எப்படி பெய்யும் என்கின்ற விடயங்களுக்கெல்லாம் நம்மால் முடிவு சொல்ல முடியவில்லை. அந்த அனுரா இப்பொழுது ஒரு அதிர்ஷ்டமான காற்றுக்குள் புகுந்து சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் பதிவு. இதில் தமிழர்களுக்கான நல்ல விடயங்களை அனுரா செய்வாரா என்கின்ற விடயத்திற்கான ஒரு தேடல் நாம் காலங்கடந்துதான் அதை கண்டுபிடிக்க முடியும். காத்திருக்க வேண்டியது இருக்கின்றது. அந்த காத்திருப்பில் தான் நமக்கு பல உண்மைகள் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.